நம்மளோட வாழ்க்கையில் டெத் எப்படி இருக்கணும் தெரியுமா? டெய்லியும் சாவறோம், டெய்லியும் எந்திரிக்கிறோம். மனுஷனுக்கு இறப்பு அப்படின்னா ரொம்ப பயம். அது நினைக்க முடிய பயமே இல்லை. நினைச்ச பயம். ஏன் பயம்? டெய்லியும் சாவறோம், டெய்லியும் எந்திரிக்கிறோம். கடவுள் எதையுமே நமக்கு வந்து பார்த்துன்னு முன்கூட்டியே சொல்லி கொடுத்துடாது. தூங்கிட்டீங்க எதாவது தெரியுதா? எதுவுமே தெரியாது. தூங்கி எழுதான் தெரியும். தூங்குதல் எப்படி தூங்குனீங்க, இந்த பொசிஷனில் தூங்குனீங்க எதாவது தெரிஞ்சுதா? எதுவுமே தெரியாது. காலை எழுந்தால் தான் எங்கள் இஷ்டம்னு தெரியும். டெய்லி இறக்குறோம், டெய்லி பிறக்கிறோம். டெய்லி இறக்குறோம், அடுத்த நாள் காலைல பிறக்கிறோம். இதுதான் லைஃப். நம்மளோட வாழ்க்கையில் டெத்து எப்படி இருக்கும்னு தெரியுமா? எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணக்கப்புறம் திருப்தி ஒன்று வருது பார்த்தீங்களா? அது திருப்திட்டு வந்தோடனே உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ வேணாலும் நம்ம மரணம் வரலான்னு சொல்லக்கூடிய அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த கட்ஸ் நம்ம இருக்கணும். அந்த டெத்து கூட செலிப்ரேட் ஆகணும்னு சொல்கிறாரு. டெத் கூட செலிப்ரேட் ஆகணும். ஒரு மனுஷன் இறக்குறான், அதுக்கப்புறம் ஆசையை துறக்கிறான், அது போய் மரணம். ஒரு மனுஷன் இருக்கிறான், வாழும்போதே ஆசையை துறக்கிறான், அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா முக்தி. முக்தி எதுன்னா வாழும்போதே ஆசையை துறந்து தேவையை மாற்றிக்கிறவன் தான் முக்தி. இறந்ததுக்கப்புறம் ஆசையோடு இறக்கலாம் பாருங்க, அது பேர் மரணம். மரணத்துக்கும் முக்திக்குள்ள வித்தியாசம் இவ்வளோதான். வேற ஒன்று நம்ம எந்த நிலைக்கு போகணும் தெரியுமா? வாழும்போது ஆசையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தேவையாக மாற்றிக்கொண்டு ஆசையை கொஞ்சம் கொஞ்சமாக துறக்கிறோம் பாருங்கள், அவன் தான் முக்தியை அடையிறான். அத்தனை பேருமே மரணம் அடையிறான். இதுதான் லைஃப்.